வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். புதுசாக சமைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி அந்த மாதிரி புலாவ் ஐட்டம்ஸ்க்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும். ஆப்பம், இடியாப்பம், தோசை எல்லாத்துக்கூடையும் நல்லா செட் ஆகும் இந்த அருமையான ஒரு சிக்கன் கிரேவி. இது ரொம்ப குயிக்காகவும் ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் அக்கௌண்ட் ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறந்துடாமல். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் உடனே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரைட் ஆனியன் செய்யணும். ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக பிரியாணிக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. அதில் நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறினோன்னே அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2-3 தடவை பல்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த சிக்கனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கலரும் கொடுக்க போகுது. நீங்கள் இதை மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. நீங்கள் நான்வெஜ் அன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அதை அந்த எண்ணெயிலையும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், அதே எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நான். அந்த வெங்காயம் நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே எண்ணெயில் ஒரு 6-7 பல் பூண்டு லேசாக 1-2 தட்டி போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு இந்த பூண்டு கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் பூண்டு ஃப்ரை ஆகும்போது அந்த வர வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் நம்ம அதில் போட்டுக்கிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன், அதாவது இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும் வெங்காயம். இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் இது கூட சேர்த்துடலாம். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இது வந்து மீடியம் ஸ்பைசி லெவல். ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் கூட சேர்க்க போகிறோம். உங்களுக்கு நல்ல காரம் பிடிக்கும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரிஞ்சி போயிடக்கூடாது. அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு முதல்ல நம்ம வதக்கிக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்தளவுக்கு வதங்கினப்புறம் இப்போ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எப்பயுமே சிக்கன் நல்லா க்ளீனாக மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க. ஸோ சிக்கனை போட்டு ஃபஸ்ட்டு இந்த மசாலா கூட 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு மசாலா. இப்போ 5 நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்பயுமே நான் சொன்னேன் பாருங்கள், மிளகு, சோம்பு, சீரகம் அது 3 லேசாக வறுத்துட்டு பொடிச்சு வச்சுருப்பேன். இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நீங்களும் வச்சுக்கலாம். 50 கிராம் மிளகு, 25 கிராம் சோம்பு, 25 கிராம் சீரகம் லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரைட் ஆனியன் பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். நான் ஆக்சுவலி இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் வச்சு ஒரு மட்டன் கிரேவியும் நான் போட்டிருக்கேன் ரொம்ப நாள் முன்னால். ஆக்சுவலி என்னுடைய ரெசிபீஸில் அது ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு ரெசிபி. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அது அந்த ரெசிப்பியும் நான் உங்களுக்கு லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அது இது மட்டன்லேயும் ட்ரை பண்ணலாம், சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம். இப்போ அதுவும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. 5 நிமிஷம் இதை நல்லா மூடி வைக்க போகிறேன். இப்போ அதுக்கப்புறமா சிக்கன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுக்காக 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றலாம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு 1 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போடணுன்னா பெப்பர் பவுடர் மட்டும்தான் போடணும். ஸோ நான் போட்டிருக்க காரணம், ஒரு காரம் ஒரு வந்து கரெக்டாக ஒரு மைல்டான ஸ்பைசினஸோட நல்லாயிருக்கும். நல்ல காரம் வேணுங்கிறவங்க 1 டீஸ்பூன் கூட பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம்.
கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு மறுபடியும் வேக விடுங்க. இதுக்குள்ளே நல்லா 3/4 பதத்துக்கு மேலே சிக்கன் நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு சாஃப்டாக. பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொடியாக நறுக்குனேன், கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக போடலாம். அதில் எந்த அளவுக்கு அந்த கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி போடுறோமோ அந்தளவுக்கு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்க வேண்டாம், நல்லா இது கொஞ்சம் நல்ல கிரேவி பதத்துக்கு வரட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல ஒரு கிரேவி பதம் வந்துடும். உங்களுக்கு கிரேவியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு ட்ரை மசாலா மாதிரியும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப குவிக்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா அந்த தொக்கு பதம் வந்துடுச்சு. நான் ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, எனக்கு நார்மலி நான்வெஜ்லன்னு இல்லை எதுலேயுமே இந்த கொத்தமல்லி ஃப்ரெஷ் கொத்தமல்லி நிறைய ஆட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஆக்சுவலி. அதனால் இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், கரெக்டாக 5 நிமிஷத்தில் நல்ல ட்ரை கிரேவி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.